அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திராட்சை ரசம், அதாவது திராட்சை பழத்தை வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச திராட்சையை வச்சு நம்ம எப்படி ரசம் தயாரிக்கிறது அப்படின்ட்டு. அதாவது திராட்சை ஒரு கொத்து, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி. முதல்ல திராட்சை வந்து நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா பிழிஞ்சு சார் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம ரசம் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி தெரியல வச்சோம்னா ஒரு சிறப்பான ரசம் தயார். இது புளி, தக்காளி இது எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா இதில் வந்து இயல்பாகவே இந்த திராட்சையில் புளிப்பு இருக்கிறதுனால நல்லா சிறப்பாக இருக்குது ரசம். செஞ்சு பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.